Hi friends, in the video we will see 2024 kana group 4 study plan dhaan paaka porom. So in the study plan portha varaikkum ungalku vandu oru clear path vandu kaatum. So generally in the exam oda base vandu pathinga notification vandu kittatta November to December 2023 la varudhu. Exam date vandu pathinga February March 2024, duration vandu 9 months. So in the study plan nama study plan portha varaikkum ரொம்ப ஹெவியாக தான் இருக்காது. ஹெவி மீன்ஸ் அதாவது டைம் வந்து குறைவாக இருக்கும், போர்ஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நான் அந்த மாதிரி எப்போவுமே வந்து சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். பிகாஸ் நம்ம படிக்கிறது கொஞ்சம் குறைவாக வந்து டைம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நம்ம லெஷராக படிக்க முடியும். அப்படின்னா தான் படிக்கிற விஷயமும் மைண்டில் போகும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஃபுல் டைம் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ஹவுஸ் ஒய்ஃப் யாராக இருந்தாலும் சரி, இந்த ஸ்டடி பிளான் வந்து உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, பிகாஸ் நான் வந்து ஒவ்வொரு மந்த்துக்கும் ஒவ்வொரு ஜிஎஸ் சப்ஜெக்ட் அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்குன்ற மாதிரி தான் நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ சைட்லேயே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஆப்டிடியூட், ஸோ ஒவ்வொரு மந்த் ஒவ்வொரு விஷயந்தான்றப்ப ரொம்ப கிளியராகவே நம்ம வந்து கொண்டு போகலாம். ஓகேவா? ஸோ டோட்டலாக இந்த ஸ்டடி பிளான் பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் போகிறதுக்கு முன்னாடி குறைஞ்சது ஃபைவ் ரிவிஷன்ஸ் அதை கொடுத்துருக்கணும். ஸோ அதுக்கான ப்ராசஸ் வந்து நான் சொல்கிறேன். ஏன் இந்த ஃபைவ் ரிவிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ அப்படின்னா தான் உங்கள் மைண்டில் வந்து அந்த கண்டென்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும். எவ்வளோ தான் கொஸ்டின்ஸ் டஃப் வச்சாலும் உங்களால் ஆன் த ஸ்பாட் வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ மேக்ஸிமம் படிக்கும்போதே ஒரு ஹை லெவல் கிளாரிட்டியோட படிங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு ஃபைவ் ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த ஃபைவ் ஸ்டெப் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ரீடிங், அதாவது எந்த ஒரு டாபிக் எடுத்தாலும் நார்மல் ரீட் வந்து தாங்க. ரொம்ப ஹெவியாக தான் வந்து நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு கிடையாது, நார்மலாக ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி. அண்ட் செகண்ட் பண்ணும்போது தான் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இமேஜினேஷன் பண்ணுங்கள். எந்த ஒரு விஷயம் படித்தாலும் அதை வந்து கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்கள். இப்போ ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி படிக்கிறீங்கன்னா உடனே அந்த இடத்துல அம்பேத்கர்லேருந்து எல்லாமே ஓரளவுக்கு உங்கள் மைண்டுக்கு வரணும். அதே சமயத்தில் ஒவ்வொரு ஒரு டேர்ம், இப்போ பாலிட்டியில் சில டேர்ம் வந்து விப்னா என்ன, இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் ஒவ்வொரு டஃப்பான டேர்ம் தான் இருக்கும், அதை பற்றி தெரிஞ்சுக்கோ. அந்த ப்ராசஸ்ஸை ஓரளவுக்கு, ஸோ எந்த ஒரு டாபிக் எடுத்தாலும் ஸ்ட்ரெயிட்டாக புக்கில் போகாமல் அந்த டாபிக் ரிலேட்டடாக யூடியூப்பில் ஒரு நார்மலாக ஒரு ரெண்டு அஞ்சு நிமிஷம் வீடியோ ஏதோ ஒன்று ஜஸ்ட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். அது புரியுதோ இல்லையோ, அது ஈவன் இங்கிலீஷில் இருக்கட்டும், தமிழில் இருக்கட்டும், இல்லை வேறு லாங்குவேஜில் இருக்கட்டும், நீங்கள் எந்த டாபிக் இருந்தாலும் அதை போட்டு பார்த்தாலும் மேக்ஸிமம் யூடியூப்பில் ஒரு வீடியோவாக தான் இருக்கும். அதாவது டிஎன்பிஎஸ்சில் எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அதை நான் சொல்லலை. ஒரு அனிமேட்டட் வீடியோவோ ஏதோ ஒரு கான்செப்ஷுவல் அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு வீடியோ இருக்கும். ஸோ அதை ஜஸ்ட்டு போங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா நீங்கள் படிக்கிற இதில். ஸோ நிறைய பேர் இந்த ரெண்டு விஷயம் வரைக்கும் பண்ணுவாங்க, அடுத்த ஸ்டெப் தான் பண்ண மாட்டாங்க. தேர்ட் ஒன் தான் பார்த்தீங்கன்னா புக்கை மூடி வச்சுட்டு அதை வந்து ரிமைண்ட் பண்ணி பார்க்கறது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப். இது யாரும் பண்ணுறதே இல்லை, ஏன்னா இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் லைட்டாக டஃப்னா ரொம்ப தான் இல்லை. நீங்கள் படித்ததை மூடி வச்சுட்டு ஜஸ்ட் உங்கள் வாயால் சொல்லி பார்க்கறது, இல்லை மைண்ட்லேயே ஓட விட்டு பார்க்கறது. இதை நிறைய பேர் பண்ணுறதில்ல. இதை படிச்சு இதை ரெண்டுத்தையும் பண்ணிகிட்டே நான் வந்து நல்லா படிச்சிட்டேன் புரிஞ்சிட்டேன், ஆனால் ஒரு 50% தான் அவங்க வந்து இதை எல்லாத்தையும் இது பண்ணுவாங்க. எவ்வளோதான் நீங்கள் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலும் அதை வந்து நீங்கள் ரிமைண்ட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்கள் மைண்டில் அது வந்து வந்து நிற்கும். அண்ட் ஃபோர்த் ஸ்டெப், பிகாஸ் எந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாலும் வெறும் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் இருக்காது, கொஞ்சம் ஃபேக்ட்ஸாக இருக்கும், கொஞ்சம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கும். இது ரெண்டு எல்லாமே சேர்ந்ததாக ஒரு சப்ஜெக்ட். ஸோ நான் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன், இதை வச்சு நான் எழுதிடுவோம் அப்படி தான் எழுதுகிற எக்ஸாம் இது கிடையாது. அதே சமயத்தில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் வெறும் கடை அடித்தாலும் அதுவும் ஒர்க் அவுட் ஆகுது. ரெண்டுமே தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்காக தான் இந்த ரிமைண்டர் இந்த ஸ்டெப். அண்ட் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா, எதர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லித்தாங்க, இல்லை மேண்டேட்லேயே கண்டிப்பாக ஒரு ஷார்ட் நோட்ஸ் வந்து எடுங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எந்த ஒரு டாபிக் எடுத்தாலும் ஒரு 10 pages அதை விட்டு ஒரு ஃபைவ் பேஜஸ் வந்து நோட்ஸ் எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் ரிமைனிங்காக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அந்த மாதிரி விஷயம் தான் பார்க்கும்போது அதையும் வந்து சைடில் நோட் பண்ணிக்கோங்க சொல்லியிருக்கேன். அண்ட் ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா, ஃபிஃப்த் ஒன் ஓவரால் ரீகேப் பண்ணி பார்க்கறது. ஜஸ்ட் படித்ததோ ஒரு தடவை என்னென்ன தான் படிச்சிருக்கோம், ஓகே ஓகே இதெல்லாம் முடிச்சிட்டோமா, அந்த மாதிரி ரீகேப் பண்ணி பார்க்கறது. இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் ரிவைஸ் பண்ணுறது. வீக்கெண்டில் இதை டெஸ்ட் ப்ராக்டிஸ் மூலம், ஏன்னா மேக்ஸிமம் வீக்கெண்ட்ஸில் நிறைய பேர் டெஸ்ட் ப்ராக்டிஸ் போடுவாங்க. ஸோ டெஸ்ட்டை வந்து டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக அந்த வாரத்தில் அதை ரிவைஸ் பண்ணுறாங்க. அப்புறம் எவ்ரி மந்த், இப்போ இந்த மந்த் ஒரு மந்த் யூனிட்டி, அடுத்த மந்த்து இந்தியன் நேஷனல் படிக்கிறீங்கன்னா இந்தியன் நேஷனல் படிச்சுட்டு ஒரு 1 day ஸ்பெண்ட் பண்ணி போன மந்தில் படித்ததை ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுங்கள். ரொம்ப அப்படியே இன்டீப்பாக இல்லைனாலும் ஓரளவுக்கு அதை ரிவைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ் ஒரு 20 days, அப்போ மார்க் டெஸ்ட் போடுவீங்க அப்போ ஒரு தடவை, அப்புறம் எக்ஸாம்ஸ் பிஃபோர் ஒரு 1 day, இந்த ஃபுல் டேஸ் எழுவீங்களே. ஸோ இந்த மாதிரி ஒரு 5 revision வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் நீங்கள் வந்து கொடுக்கணும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் இதை பண்ணாமல் நான் எல்லாத்தையும் படிச்சுட்டேன், டெஸ்ட் எழுதிட்டேன், கிளியர் ஆகிடுவேன் அப்படின்னா நீங்கள் வந்து பண்ண முடியாது. இது வந்து ஒரு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங்லேருந்து ரிவைஸ் பண்ணி பார்க்குறதுலேருந்து எல்லாமே ரொம்ப முக்கியமாக தான் இருக்குது. இதை கரெக்டாக வந்து பண்ணுங்கள்.
அதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்டடி பிளான்ல வந்து பாத்தீங்கன்னா டெய்லியுமே ஜிஎஸ், தமிழ், கரண்ட் அஃபேர்ஸ், ஆப்டிடியூட் இது நாலுமே கவர் ஆகுற மாதிரி தான் இருக்கு. நீங்க வந்து ஒரு ஃபுல் டைம் கேண்டிடேட்ஸ் இருந்தா மேக்ஸிமம் ஒரு 8 to 10 hours, இல்ல பார்ட் டைம் ஒர்க்கிங் இல்ல ஹவுஸ் ஒய்ஃப், நீங்க தான் மேக்ஸிமம் ஒரு 6 hours, காலையில ஒரு 3 hours, நைட் ஒரு 3 hours அந்த மாதிரி. ஸோ கொஞ்சம் இதுக்கு 6 hours கொடுக்குறீங்கன்னா இதுக்கு ஒரு 2 2, இதுக்கு 1. ஸோ உங்களுக்கு இல்ல 4 hours தான் படிக்க முடியும்னா இது இதுக்கு ஒரு 2 hours, இதுக்கு ஒரு 1 hour, இது வந்து ஆல்டர்னேட் டேஸ், இது இது ஒரு நாள், இது ஒரு நாள் அந்த மாதிரி. ஸோ எந்த ஒரு டாபிக் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமும் ஜிஎஸ் இருந்தாலும் சரி தமிழா இருந்தாலும் சரி, நான் என்ன சொன்னேன் படிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது இந்த 5th revision கொடுக்குறீங்களா, அந்த 5th revision கூட நீங்க இந்த மாதிரி வந்து கொடுத்துக்கலாம். அந்த டாபிக் ரிலேட்டடா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைசஸ், இப்போ நம்ம சேனல்ல வந்து மேக்ஸிமம் நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைசஸ் போடுறோம். ஸோ நீங்க அதை வந்து பார்க்கலாம். படிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன், அது ரிலேட்டடா யூடியூப்ல நார்மலா ஏதோ அனிமேட்டட் வீடியோ இதோ ஒன்று கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட், படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்கன்றதை செக் பண்ணா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைசிஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டைம் அலோகேட் பண்ணிக்கோங்க. அப்படியே ரேண்டமா படிச்சாலும் நம்மளால முடிக்க முடியாது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எவ்ரி மந்த் ஒவ்வொரு சப்ஜெக்ட் ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட், ஸோ 8 months வந்து ஸ்டடி அண்ட் 1 month வந்து ரிவிஷன் வந்து பண்ண போறோம். ஸோ கண்டிப்பா ஒரு 15 days 20 days கொடுத்துட்டு அங்க இங்கன்னு பெண்டிங் ஆகி போயிட்டு இருந்தாலும் கொஞ்சம் டைம் அதிகமா கொடுத்து கிளியரா முடிக்கலாம். ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இது வந்து டைம் நல்லா இருக்கு. ஸோ ஈவன் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறவங்களா இருந்தாலும் கரெக்டா இந்த எக்ஸாம் 1 week எடுத்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப எஃபெக்டிவான ஸ்டடி பிளானும் கூட இது. ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஹோல் பிளான் வந்து ரெடி பண்ணிட்டோம். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ஒவ்வொரு மந்த் படிக்கும்போது அந்த மந்தில் இதை தான் பண்ண போகிறோன்னு ஒரு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் எவ்ரி வீக்கில் பார்த்தீங்கன்னா 4 segmentஆக பிரியும்ல, 4 வாரன்றது. ஸோ ஃபர்ஸ்ட் வாரத்துக்கு மட்டும் அந்த வாரத்தில் என்ன முடிக்க போகிறோம், மண்டே டியூஸ்டே வெனஸ்டே இந்த மாதிரி பிளான் போட்டுக்கோங்க. 4 வாரத்துக்கும் போட்டுக்காதீங்க, பிகாஸ் இந்த வாரத்தில் ஏதாவது முடிக்கலைன்னா அதை இந்த வாரத்துக்கு கொண்டு வரலாம். பட் நீங்கள் போஸ்ட்போன் பண்ணக்கூடாது, மேக்ஸிமம் அந்த வீக்கெண்டுக்குள்ளே எல்லாத்தையும் படித்து முடிச்சிருங்க. இன்கேஸ் கொஞ்சம் அதிகமாக போர்ஷன் போட்டிருந்தீங்கன்னா அதை வேணால் இந்த வாரத்துக்கு கொண்டு வரலாம். அதே மாதிரி டெய்லி பிளான், அதாவது அந்த டே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடினாலே நீங்கள் வந்து இன்னைக்கு இதை தான் பண்ண போகிறேன் அப்படின்னு டெய்லி பிளானும் வந்து போட்டு வச்சுக்கோங்க. ஸோ டெய்லி பிளானில் ஏதாவது ஒரு 10% முடிக்கலாலும் அதை அடுத்த நாள். ஸோ இது எல்லாமே தான் ரொம்ப முக்கியம். ஹோல் பிளானும் முக்கியம், மந்த் பிளானும் முக்கியம், வீக்லி பிளான், டெய்லி பிளான், இதெல்லாம் பண்ணால் தான் நான் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். எக்ஸாம் கிளியர் பண்ணால் எல்லாமே இங்கே ஈஸியாக தான் கிடச்சிடாது. அதே சமயத்தில் இது டஃப்பான விஷயமும் கிடையாது, இதுக்கான ஒரு ப்ராசஸ் அவ்வளோதான். ஸோ இந்த ப்ராசஸை கரெக்டாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஹேண்டில் பண்ணிங்கன்னா பெட்டர். இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம், நிறைய பேர் அவங்கவுங்க ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு டியூரேஷனை வச்சுக்கிறதுல படிக்கிறதுனா அப்படியே எல்லா டைம் படிக்கணும்னு நினைப்பாங்க. டெய்லியும் ஒரு 1/2 hour 1 மணி நேரம், அதே மாதிரி வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் போட்டுட்டு கம்ப்ளீட்டாக வந்து ரிலாக்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம். அடுத்த வாரத்தை பெட்டராக ஸ்டார்ட் பண்ண. ஸோ இது எல்லாத்துக்குமான டைம் வந்து அலோகேட் பண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் பண்ணுறங்க. அந்த டைம்ல படிக்கிறத பத்தி, படிக்கும்போது ரிலாக்ஸை பத்தி யோசிக்காதீங்க, ரிலாக்ஸ் பண்ணும்போது படிக்கிறத பத்தி யோசிக்காதீங்க. பட் இதெல்லாம் நடக்காதுன்னு நான் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் கொஞ்சம் நடக்கும். பட் கொஞ்சம் காஷியஸா இருந்து இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்க பாருங்க. ஸோ நான் இது வந்து ஹோல் சப்ஜெக்டா தான் கொடுத்துருக்கேன் இந்த பிளானு. நீங்க வந்து என்ன பண்றீங்க, ஒவ்வொரு மந்த்லயும் 4 வாரம் இருக்கும். ஸோ அதுக்கேத்த மாதிரி போர்ஷன்ஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இப்போ யூனிட் 8ல தான் பாத்தீங்கன்னா ஒரு 8 topic இருக்குன்னா ஒவ்வொரு வாரத்துக்கும் 2 2 topic, இல்லை சில டாபிக் சின்னதாக இருக்கும், ஒன்று வந்து ரொம்ப பெருசாக இருக்குன்னா அந்த வாரத்துக்கு 1 topic வச்சுக்கோங்க. அதே மாதிரி 6th இயல் தமிழ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வாரம் ஒரு 3 3 இயல், இல்லை 2 2 இயல், ஒரு வாரம் மட்டும் ஒரு 3 இயல். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் அலோகேட் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கான புக்ஸ் ஹவுஸ் அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து தரேன். அதில் மேபி நான் வந்து இந்த மாதிரி வீக்லி பிளான் என்னால் முடிஞ்சால் போட்டு தரேன், இல்லைன்னா நீங்களே வந்து பிகாஸ் நான் பேஸ் பிளான் கொடுத்துட்டேன், நீங்கள் இந்த ஒவ்வொரு சப்ஜெக்டையும் அதுக்கான புக்ஸ் ஹவுஸ் என்ன நான் புக்ஸ் ஹவுஸையும் கொடுத்துறேன், நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பிளானை வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து லாஸ்ட் 6 மந்த் வந்து ரொம்ப முக்கியம், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி. அதே சமயத்தில் அதுக்கு முன்னாடி உள்ள ஒரு 6 மந்த்தும் முக்கியம் தான். பட் அதை வந்து 2 2 மாசமா படிக்கலாம். பட் ஜூன் போகும்போது ஜூன் மந்த் முடியுங்க, ஜூலை போகும்போது ஜூலை, ஆகஸ்ட் போகும்போது ஆகஸ்ட். ஸோ அதுக்கு முன்னாடி உள்ள 3 மாசம் இது கூட சேர்த்து கொஞ்சம் வந்து படிச்சு வச்சிருங்க. ஆப்டிடியூடு ஒவ்வொரு மந்த்துக்கும் ஒவ்வொரு டாபிக். அண்ட் சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் யூனிட் 8ல அதிக ஸ்கோர், பாலிட்டி அதிக ஸ்கோர், சயின்ஸ் அதிக ஸ்கோர். ஸோ இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை ஈஸியாக டஃப், அதாவது கொஞ்சம் அதிக ஸ்கோர், ஒரு சப்ஜெக்ட் இதுலேயும் உண்டு தான். இது 6 சப்ஜெக்ட்மே ரொம்ப 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 ஜிஎஸ்ல முக்கியமான சப்ஜெக்ட் தான். பட் கொஞ்சம் ஒரு விஷயம் டஃபாக படிக்கணும்னா கொஞ்சம் ரிலாக்ஸ்க்கு ஒரு சப்ஜெக்ட். ஸோ அந்த மாதிரி ஆல்டர் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். ஸோ ஒவ்வொரு மந்த்தும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் புக்கை முடிக்கிற மாதிரி தான். அண்டு
இந்தியன் நேஷனல் மூமெண்ட் யூனிட் 9 லாஸ்டா இதான். தமிழை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா நீங்க கொஞ்சம் படிக்க வேண்டியதா இருக்கும். அந்தந்த ஸ்டாண்டர்ட் புக்கை தாண்டி சில புக்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா, தேவிரா புக்கு, அதுக்கப்புறம் அந்தந்த மந்த்துக்கான சிலபஸ் பிளான், அதாவது சிலபஸ் பேஸ்டா சில விஷயத்த படிக்க வேண்டியதா இருக்கும். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலா ரிவைஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து என்னன்னா, நீங்க ஆல்ரெடி சில பிளான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த பிளான் பெட்டரா இருந்துச்சுன்னா வில்லன் கூட அதையே நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுல வந்து ஏதோ ஒன்னா டூ டேக் வந்து எடுத்துக்கலாம். ஏதாவது ஒன்று ரெண்டு விஷயம் உங்களுக்கு தேவையானதா இருந்தால் எடுத்துக்கலாம். இதில் வந்து இதை ஃபுல் டைம் படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டான ஸ்டடி பிளான், கரெக்டான கைடன்ஸ், ஸ்டடி பிளான் எல்லாமே எடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி நீங்க வந்து இந்த எக்ஸாம் படிச்சு ஏதோ ஒரு ஒன்று ரெண்டு மார்க்ல போயிருந்தீங்கன்னா நீங்க ஆல்ரெடி ஃபாலோ பண்ண பிளானே பெட்டர் தான். அதை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிக மார்க்ல போயிருந்ததுன்னா கண்டிப்பா உங்க பிளான்ல ஏதோ ராங் இருக்கு. ஸோ கரெக்டான பிளான் எடுத்துட்டு படிங்க. இந்த பிளான் வந்து ஓரளவுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பிளான் தான். இதுல வந்து என்னன்னா, நீங்க வந்து சப்ஜெக்ட்ல உள்ள டாபிக் வைஸ் கொஞ்சம் பிளானை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. நானே மேக்ஸிமம் செக்ரிகேட் பண்ணி தர பாக்குறேன். பட் நான் என்னோட மேக்ஸிமம் அடுத்த வீடியோ வந்து புக்ஸ் ஹவுஸ் வீடியோ. இதை தவிர்த்து வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் எந்த டாபிக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் தரணும், எந்த லெசனுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் தரணும்னு இருக்கும். அதே நம்ம பார்த்து தான் ஆகணும். பிகாஸ் ஒரு சப்ஜெக்ட்னா எப்படி எவ்ரி திங் எல்லாத்தையும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ்லயே நம்ம படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதையும் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் தான் தரேன். இதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்ல போஸ்ட் பண்ணலாம். நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோவில் அடுத்த வீடியோவில் ஆட் பண்ணி வந்து சொல்லுவேன். ஸோ இதான் ஓவரால். தேங்க்யூ.